ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உமாஸ் ரெசிபிக்கு உங்களே வரவேற்கிறேன் இன்றைக்கி காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்காங்க ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செய்தர்லாங்க காளானுங்க இரநூறு கிராம் அளவு காளான் எடுத்திருக்காங்க தண்ணியில் உப்பு தண்ணியில் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க பாருங்கள் இந்த மாதிரி கல்லில் கட் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு தடவை வாஷ் பண்ணிக்கலாங்க காளானை நாலு புல்லு பூண்டு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சிங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலைங்க போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்காங்க சீரகம் வெடித்தப்பறம் நம்ம பெரிய வெங்காயங்க ஒரு பெரிய வெங்காயம் குட்டு குட்டியாக கட் பண்ணாங்க அதையும் போட்டுக்கிட்டாங்க ரெண்டு தக்காளிங்க அதையும் போட்டு நல்லா வணக்கிட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி தேவையான உப்புங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான்லாம் போட்டுடலாங்க அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க ஃப்ரை பண்ணிட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு மூணு நிமிஷம் தண்ணி பாருங்கள் காலானிலையும் நிறைய தண்ணி வந்துடுச்சுங்க தண்ணியே நம்ம ஊற்றணுன்னு அவசியம் இல்லைங்க நம்ம வேர்க்கடல் வேறு அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்கள் அதில் இருக்க தண்ணி போதுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சு வேர்க்கடலே போட்டுக்கலாங்க கொஞ்சம் கஸ்தூரி மேத்திங்க ஒரு டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாங்க கொஞ்சம் கொத்தமல்லி இலைங்க போட்டு நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு மூணு நிமிஷம் மிதமான தீயில் வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் நல்லா சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வேர்க்கடலில் அரைக்கும் போது கூட தண்ணி பார்த்து ஊற்றிக்கலாங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா நிறைய நேரம் கொதிக்க வேண்டியிருக்கோங்க இந்த ரெசிபி நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க தேங்க்யூ